ரெனாகான் ஏஏசி பிளாக்ஸ் ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ கடிதம் என்று சமூக வலைதளங்களில் போட்டோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை ரிசர்வ் வங்கி நீடித்துள்ளதாகவும், ஆனால் இந்த வசதி வெளிநாட்டினருக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த தகவல் உண்மையா என்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. உண்மைத்தன்மை குறித்து தெரியாமல் பலரும் ஷேர் செய்து வந்தனர். இது உண்மையா என பார்க்கலாம். முன்னதாக 2016 நவம்பர் 8 பண மதிப்பு நீக்கத்தை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் சென்று மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு பலர் தங்களிடம் இருந்த பழைய நோட்டுகளை வங்கிக்கு எடுத்து சென்று புதிய நோட்டுகளாக மாற்றிக்கொண்டனர். ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கி வெளிநாட்டவர்களுக்கு பழைய ₹500 நோட்டுகளையும் ₹1000 நோட்டுகளையும் மாற்ற அனுமதி அளித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு கடிதம் ஒன்று வைரலாகி வருகிறது. இதற்கு மத்திய அரசின் பிஐபி ஃபேக்ட் செக் பதில் அளித்துள்ளது. அதன்படி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ரிசர்வ் வங்கியின் கடிதம் போலியானது. பழைய ₹500 நோட்டுகள் ₹1000 நோட்டுகளை மாற்றுவதற்கான சாத்தியம் இல்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கடிதம் முற்றிலும் போலியானது எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாட்டவர்கள் தங்கள் பழைய ₹500 நோட்டுகள் ₹1000 நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடு 2017 முடிவடைந்து விட்டதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் பழைய நோட்டுகளை மாற்றுவதற்கு காலக்கெடு எதுவும் வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ரிசர்வ் வங்கியின் கடிதத்தை ரிசர்வ் வங்கி வெளியிடவில்லை என்றும் இது போலியானது எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது மாதிரியான போலி செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம். இது தொடர்பான ஏதேனும் லிங்க் கொடுக்கப்பட்டாலும் அதனை கிளிக் செய்யாமல் இருப்பது நல்லது எனவும் தெரிவித்துள்ளது. ரெனாகான் ஏஏசி பிளாக்ஸ் ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம்.